நாகனின் சிறந்த பாடசாலையில ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேரு யோ கந்தையா. குணத்துல தங்கமான மனுஷன், ஆனா எதுவும் தப்பா பேசிவிட்டோம். அதை சொல்லாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையால? மிலிட்டரி ரத்தம்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறம் யாரு, நம்ம காந்தன் தான். ஊர்ல இவனை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? கொடுக்கறமானே என்ன, இந்த பயலுக்கு ஒரு கூட்டாளி இருக்கான், பேரு குழந்தை. பேர் மட்டும்தான் குழந்தை, ஆனா இந்த காந்தனும் இவனும் செய்யற சோழி இருக்கே. இவனுங்களுக்கு மத்தியில ஒருத்தன் இருக்கான், பேரு சங்கி. இவனுக்கு இந்த காந்தனை வெறுப்பே தாட்டி உறக்கமே வராது. என்னதால உனக்கு செரமயிரா இருக்கு, சும்மா நொய் நொயின்னு? இந்த பையன் யாருந்தானு கேக்கிய, பேரு காளி. நம்ம மிலிட்டரி தாத்தா நிலத்துல கணக்கு பிள்ளைய வேலை பார்க்கான். அவ்வளோ பெரிய கணக்கையும் தாண்டி நம்ம காளிக்கு ஒரு கேள்வி வந்து நிக்கி. ஏன் தாத்தா, இந்த சங்கி இதெல்லாம் எப்படி வருது? இவன் பேரு சுருட்ட, நல்ல வேலைக்காரன். இப்ப எதுக்கு என்ன இருக்க? கொஞ்சம் கோவக்காரனும் கூட, எது மனசுல பட்டாலும் பட்டுன்னு கேட்டுப்படுவான். இந்த பையன் தாத்தாவோட மகபுள்ள பேரன், பேரு சரவண. பக்கத்துல வர வாண்டு பேரு தங்கிரி. மாச கடைசி ஊர் திருவிழா வருதுல, வருவா. இவனுங்களுக்கு இந்த காலம் கடந்த காதல பேசியே கனவு ஓடி போகும். உடம்ப மறைக்க சட்டை வேணும், காலை காக்க செருப்பு வேணும்னு போய் மத்த பயிலுவ வாய் மூட போட வேண்டி இருக்கு. கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவன் நிமிந்து தானே பார்க்கணும். கீழே மேலன்றது படிப்பால மட்டும்தானே புரியணும். எவன் என்ன சொன்னாலும் செய்யற தொழில் என்னைக்குமே தெய்வம் தான். உடம்புலதான் அழிக்க தவிர மனசுல இல்ல. திருடுறது குத்தம் தான், ஆனா நோக்கத்துல தப்பு இல்ல. பசிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் வரது இல்ல, மத்தவங்க பசிய புரிஞ்சுக்கிட்டவன் பசியில இல்லாத நாளும் இல்ல. ஆக மொத்தம் தாத்தா இந்த பயில்களுக்கு என்னதான் சொல்ல வராரு? மனுஷன் சாதி தாத்தோ.